டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஐ மீன் எந்த லாங்குவேஜ் ஓடுது? பிரெஞ்ச், லாத்தின். நான் சொன்னல ஓல்ட் இங்கிலீஷ் அப்படின்னு பாக்கும்போது பேஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பெர்மனண்டா இல்லனா அது க்ரோ ஆகுற பிளேஸ் எதுலேருந்து க்ரோ ஆகும்? பீப்புள் வந்து இங்கிலீஷ வேர்ட்ஸ் மூலியமாவோ வேர்ட்ஸா இல்லைன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து எப்போ பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னா பைபிள் மூலியமா தான். பிகாஸ் பைபிள் இஸ் அ பேஸ்மெண்ட். ஓல்ட் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவமா ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பைபிள் தான். அதுக்கு முன்னாடி யாருமே எதுவுமே எழுதவே இல்லை. பைபிள் லாத்தின்ல இருந்துச்சு, ஹெப்ரி அந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு லாங்குவேஜ்ல இருந்து நம்ம அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ண ப்ராசஸ்ல தான் நம்மளோட நிறைய லோன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வி ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் த பைபிள். அப்போ ஓல்டு இங்கிலீஷ்னு பார்க்கும்போது எதோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது லாத்தின். ஃப்ரெஞ்ச் அப்ப இதுல இருந்து யாரோட காலத்துல இருந்து ஃப்ரெஞ்சோட இன்ஃபுளுன்ஸ் உள்ள வந்திருக்கும்? Who is the man? வில்லியம். வில்லியம். அந்த இன்சிடென்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Norman conquest. Yes, Norman conquest. What is the year? 1066. Very good. Okay. Black formation na enna paathom? Back formation. BACK. Back. Back formation. Example. பெக்கர். வெரி குட். அந்த பெரிய வேர்ட்ல இருந்து நம்ம ஷார்ட்டா பெக்ன்ற ஒரு வேர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெக்கர். ஓகே. வேர்ல்ட் மேக்கிங் இன் இங்கிலீஷ் வர்க் யார் எழுதியிருப்பா? எல்பி ஸ்மித் அண்ட் ஹென்றி பாட்லி. Henry Bradley. Growth of vocabulary? F.T. Wood. F.T. Wood. Very good. Okay. நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஹோம் ஒர்க்னு சொல்லி மேம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹவ் அதை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் அதுக்கு டீடைல்டா சர்டன் திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்ல இருந்து நான் ஆன்சர்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணது. நீங்க அதுல எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல? 12. எஸ் அந்த 12ல சும்மா ரேண்டமா ரெண்டு பேர்ட க்வெஸ்சன் மட்டும் கேட்டு ஷல் வி மூவ் ஆன் டு தி கிளாஸா? ஷல் வி? எஸ் மேம். எஸ். ஓகே. முத்துமாரி. ஆர் யூ இன் தி லைன்? எஸ் மேம். ஓகே. Okay. The minimal meaningful unit of a language is called? Minimal unit, morpheme, ma'am. Morpheme. Okay. Morpheme. Sindhu Rajan. Sindhu Rajan. ஜென்சி. ஆ மேம். ஓகே. க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஆ ஓகே மேம். பை ஹூம் தி டயலெக்ட் டெக்ஸ்ட் வாஸ் டிசைன் டு கம்பேர் டிஃபரண்ட் இங்கிலீஷ் டயலெக்ட் வித் ஈச் அதர்? தேர்ட் க்வெஸ்சன். பை ஹூம் தி டயலெக்ட் டெஸ்ட் வாஸ் டிசைன் டு கம்பேர் டிஃபரண்ட் இங்கிலீஷ் டயலெக்ட் வித் ஈச் அதர்? மேம் அதுக்கு ஆன்சர் சர்ச் பண்ணே மேம், அது கரெக்ட்டா கிடைக்கவே இல்ல மேம். சரி ஓகே, we will move to the next question. Joseph Wright, answer is correct. Yes, Joseph Wright. அதான் answer correct. Joseph Wright தான் correct answer. Okay. In linguistics, a transformational grammar of generative grammar, TGG, is a generative grammar especially of a natural language developed by? Noam Chomsky. Yes, Noam Chomsky. Okay. நீங்க நம்ம கிளாஸ்க்குள்ள பாக்கலாம். ஓகேவா? கிளாஸ்க்குள்ள பார்த்துட்டு இந்த க்வெஸ்சன்ஸோட டீடைல்டு வெர்ஷன் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அ மினிட், நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன்.
ஸ்கிரீன் விசிபிளா? எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த யூனிட்டோட செகண்ட் டாபிக். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இன்னைக்கு க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும் போது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆத்தர்ஸ்ல இருந்து அவங்க எழுதின ஒர்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கவர்மெண்டோட க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது அதனால நான் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அந்த யூனிட்டை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா, ஆன்சர் பண்றதுக்கும் எக்ஸாம் ஹால்ல போய் நடத்துனது ஒன்னா இருக்கு கேட்கறது ஒன்னா இருக்கு அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து த பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி. இங்கிலீஷோட பிளேஸ் வந்து அந்த யூரோப்பியன் ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள எங்க இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம். லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஓகேவா? சிம்பிள் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ்னா ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு கிடையாது. லாங்குவேஜ்ன்றது ஒரு லட்சக்கணக்கா இருக்கு லாங்குவேஜ். வந்து பீப்புள்ஸ் அங்கங்க ஸ்கேட்டராகி இருக்காங்க. அவங்களுக்குள்ள தே ஹாவ் அ சர்டன் லாங்குவேஜ். அதுதான் அந்த வழி, அந்த லாங்குவேஜ் வழியா தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு காமன் லாங்குவேஜ் தே ஆர் நாட் ரெடி டு டேக். ஒரு காமன் லாங்குவேஜ் எடுத்து எல்லாரும் ஒரே காமன் லாங்குவேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. நார்மலா ட்ரைபல் பீப்புள்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு குட்டி வில்லேஜ்ல வாழ்ற பீப்புள்ஸா கூட இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. தே ஆர் ஃபாலோயிங் தட். அப்போ இந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில அப்ப இங்கிலீஷ் எங்க ஒரு முக்கில் இருக்கு? இங்கிலீஷ் வந்து நம்ம இங்கிலீஷ் இஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் வி ஆர் டாக்கிங், பட் இந்த ஒரு பாப்புலேஷனுக்கு இன்படுவீங்கல இங்கிலீஷோட பிளேஸ், இங்கிலீஷோட அந்த கிரவுன் அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அட் த கார்னர் ஆஃப் த டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். So the world languages, the world la iruka languages are mottama or 8 families a categorize pandranga. Ina thani thaniya padikka mudiyadha, thani thaniya padicha nariya irukum, children children kutti 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 nariya irukum. So appadi avanga vena abindrathukaga countries a over countries a separate panni adukulla irukra important ana languages mattum avanga eduthirukanga. Minor languages they didn't take under the branch. Okay va? So idu vandu total a 8 families a vandu pirikranga. And 8 families enna la abin paakumbodhu ipo idhula important பார்த்தா, இப்ப நான் நடத்துறதுல இம்பார்ட்டன் பாக்கும்போது இங்கிலீஷோட பிளேஸ் எங்க இருந்து வருது அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். சர்டன் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த பிரான்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும். இதுக்கப்புறம் ஒரு பிக்சர் காட்டுவேன். அந்த பிரான்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது அப்படின்றப்போ அந்த பிரான்ச்சுக்கு எதுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது, எங்க இருந்து? இப்ப இங்கிலீஷ் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் கிராண்ட் மதர் யாரு, அப்புறம் மதர் யாரு, அந்த மாதிரி பிரான்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது. ஸோ அந்த மாதிரிதான் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க அதை படிக்கும் போது அந்த டயக்ராம டோட்டலா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஈஸி. அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ஆகுது, ஒரு க்வெஸ்டின் ஆகுது, எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லயும் கண்டிப்பா இருக்கு. லாங்குவேஜோட க்வெஸ்சன் எதிர்பார்க்கும் போது அப்படி ஒரு க்வெஸ்சன் அந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்கெச்சஸ்ல இருந்து, இந்த கிளாசிபிகேஷன்ல இருந்து அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. செகண்ட் க்வெஸ்டின், அதுல பர்டிகுலரா படிக்கிறதுக்கு ஒரு 10 ஆத்தர்ஸ் இருக்காங்க. 10 ஆத்தர்ஸ் தான் இருக்காங்க லாங்குவேஜை பத்தி ரொம்ப டீடைலா, லிங்குவிஸ்டிக்ஸ பத்தி அதிகமா பேசியிருக்க ஆத்தர்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது 10 ஆத்தர்ஸ் மட்டும் இன்னும் அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, அவங்க எதை எதை பத்தி பேசியிருக்காங்க, அவங்க எந்த காலேஜஸ்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்களா, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்னு காயின் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த டாபிக் பத்தி இந்த பர்சன் தான்ப்பா பேசினாங்க, இவங்கதான் முதல் பர்சன் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சர்டன் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்க டாபிக்ஸ் மட்டும் அது 10 பேர்ல படிச்சா போதும், அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் போனடிக்ஸ்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமே 5-6 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அந்த 5-6 க்வெஸ்சன்ஸ் இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குள்ள நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு க்வெஸ்சன் வரும், இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு க்வெஸ்சன் வரும், அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேட்டகரைஸ் நம்ம பண்ணி பார்க்கும் போது அதுல ஒன்னு வருது வந்து இந்த யூரோப்பியன் ஃபேமிலி. இந்த பிரான்ச்ல இருந்து டெஃபினட்டா ஒரு க்வெஸ்சன் வந்து அதுல இருக்கு. ஓகேவா? இதுல இந்த வேர்ல்டு லாங்குவேஜஸ் ஆஸ் ஐ சட் 8 ஃபேமிலிஸா பிரிச்சிருக்காங்க. 8 ஃபேமிலிஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சீனோ திபெத்தன் இந்தோ யூரோப்பியன். இந்தோ யூரோப்பியன் தான் நம்ம இப்ப பாக்க போறோம். 8 இருக்கு. இந்த 8ல நமக்கு தேவையானது இந்தோ யூரோப்பியன். நான் அந்த 8 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அட்லீஸ்ட் எங்கேயாவது ரீட் பண்ண மாதிரியாவது க்வெஸ்சன் பேப்பர்ல பாக்கும்போது இருக்கணும். நான் பிளாங்கா இருக்க கூடாது, என்னடா இது, இந்த வேர்ட கேள்வி கூட பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம அப்படி பிளாங்கா இருக்க கூடாது. சோ உங்களுக்கு அந்த 8 ஃபேமிலிஸுமே நான் வந்து பார்த்தேன். சிந்தோ திபெத்தியன், இந்தோ யூரோப்பியன், திராவிடன், ஆப்ரோ ஏஸ்தட்டிக், நைஜர் காங்கோ, மலாயா, அப்புறம் நிஷாந்தா லாங்குவேஜஸ், குஷியன் டயலாக்ஸ் அப்படின்றது. கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கு, பட் ஒரு 2-3 நீங்க ரீட் பண்ணும் போது இட் வில் பி ஈஸி. நம்ம சோசியல் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எல்லாம் மேப் மனப்பாடம் பண்ணிருப்போம். 10th 12th கிடையாது, 10th மேப் மனப்பாடம் பண்ணிருப்போம். அப்ப எப்படிதான் படிக்கிறது, இந்த கிளாசிபிகேஷன் அந்த டிஸ்டிங்கிஷன் பிட்வீன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெட் சாயில் பிளாக் சாயிலுக்கு முன்னாடி டிஸ்கிஷன் பிட்வீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணுமோ அதே மாதிரி இந்த கிளாசிபிகேஷன்ஸ மனப்பாடம் பண்ணிட்டு அந்த யூனிட் வந்து கொஞ்சம் ஈஸி நான் கேட்கற க்வெஸ்சனுக்கு கீழே பார்க்கும். சோ இப்ப நம்ம இதுல எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி, இந்தோ யூரோப்பியன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்தோ யூரோப்பியனா அவங்க ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஈஸ்டர்ன் குரூப், வெஸ்டர்ன் குரூப் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் குரூப்ப சேட்டம் குரூப்னு சொல்றாங்க, SATEM. ஒருவேளை ஸ்பெல்லிங் தெரியலன்னா
ஜஸ்ட் ஆஸ்க் மீ. சேட்டம் குரூப் SATEM குரூப் சொல்றாங்க. வெஸ்டர்ன் குரூப் வந்து சென்டம் குரூப் CENTUM சென்டம் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தோ யூரோப்பியனா ரெண்டா பிரிக்கிறாங்க, ஈஸ்டர்ன் குரூப் வெஸ்டர்ன் குரூப் சொல்லி. அதுல சென்டம் குரூப் சாரி சேட்டம் SATEM சேட்டம் குரூப் சென்டம் குரூப் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்னையும் வெஸ்டர்னையும் அவங்க ஒரு நேம் வச்சு குரூப் குரூப்னு கூப்பிடுறாங்க. இந்த ஈஸ்டர்ன் குரூப் கீழே ஒரு 4 லாங்குவேஜஸ் இருக்கு, வெஸ்டர்ன் குரூப்புக்கு கீழே ஒரு 4 லாங்குவேஜஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் குரூப்புக்கு கீழே இருக்கிற 4 லாங்குவேஜ் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பால்டோ சால்விக், இந்தோ ஐரானியன், அர்மேனியன், அல்பேனியன், இந்த 4 லாங்குவேஜஸ்மே ஈஸ்டர்ன் குரூப்புக்கு கீழே. வெஸ்டர்ன் குரூப்னு பார்க்கும்போது கிரீக், லாத்தின், செல்டிக், டியூட்டோனிக் ஆர் ஜெர்மானிக். டியூட்டோனிக் ஆர் ஜெர்மானிக் நம்ம இதில் ஆல் நீ இந்த வேர்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஜெர்மானிக் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நான் கிளாஸ் நடத்தும் போது நம்மளோட பிபிடியில நம்ம பார்த்தோம். கிராண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் இல்ல கசின் சொன்னேன், ப்ரோட்டோ ஜெர்மானிக் தான் நான் வந்து கிராண்ட் கிராண்ட் மதர்னு சொன்னேன். இங்கிலீஷும் ஜெர்மானிக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர் கசின்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ இந்த இந்த பேஜ் வந்து கிளியரா இருக்கா, இந்த 8 லாங்குவேஜஸ் அப்புறம் அதுக்கு கீழே ஸ்ப்ரெட் ஆகிற இந்தோ யூரோப்பியன் பிரான்சஸ்? எஸ், இது நீங்க மனப்பாடம் தாண்டா பண்ணணும். இதுக்கு மேல என்னால ஒரு என்ன சொல்றது ஈஸியா கொடுக்க முடியாது, ஓகேவா? இதுக்கு மேல இதை சால்டைஸ் என்னால பண்ண முடியல. இதுக்கு மேல இதை உங்களுக்கு ஈஸியா எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல. க்வெஸ்சன்ஸ் இப்படிதான் கேக்குறாங்க அப்படின்றப்போ இப்படிதான் அதை கொடுக்குற மாதிரி இருக்கு, ஓகேவா? இப்போ நான் கீழே காமிக்க போற அந்த டயக்ராம் வந்து எதுல யார் கொண்டு வந்திருக்கா, ஐ மீன் யார் வந்து இந்த டயக்ராம ஸ்கெச் பண்ணியிருக்கா, எந்த ஒர்க்ல இருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எஃப்டியூ வுட்டோட ஒர்க் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதுவும் நம்ம அதில் பார்த்தோம். எஃப்டி வுட்டோட ஒர்க் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இவர் ஒரு லிங்க்விஸ்ட், ஓகேவா? எஃப்டி வுட் வந்து நம்ம இப்ப இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கு கீழே ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு ரெண்டா பிரியுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்தோ யூரோப்பியன்ல இருந்து அவங்க அதுல இருந்து 8 லாங்குவேஜஸ் என்னென்ன புரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அர்மேனியன், கிரீக், கிரீக்கு அடுத்துதான் அல்பேனியன் வரும், ஓகேவா? நான் அல்பேனியனை நான் எழுதும் போது விட்டுட்டேன், அப்புறம் லாஸ்டா செக் பண்ணும் போதுதான் கவனிச்சேன் அல்பேனியனை விட்டுட்டேன்னு சொல்லி, அதனால நான் அல்பேனியனை மேல எழுதிருக்கேன். அல்பேனியன் வந்து 4th பிளேஸ்ல வரும். ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அர்மேனியன், கிரீக், அல்பேனியன், இட்டாலிக், பால்டோ பால்வோனிக், பிரிமேட்டிவ் ஜெர்மானிக், செல்டிக், இந்த 8 பேரு தான் இந்தோ யூரோப்பியன் கீழே வர்ற பிரான்சஸ். இந்த 8 பேருக்கு கீழே அடுத்தடுத்து என்னென்ன வந்துச்சு, அதுக்கு கீழே என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டயக்ராம்ல இப்ப பார்க்க போறோம். இப்ப ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இந்தியாவோட முதல்ல இருக்கிற லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்னு சொல்லி நம்ம அந்த காலத்து லாங்குவேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்து லாங்குவேஜ்னா குருகுலாசன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் சிஸ்டம்லாம் இருக்காது, ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி பில்டிங்ஸ் அதெல்லாம் அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. கிங்ஸ் எல்லாம் ஆண்டுட்டு இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐ மீன் சில்ட்ரனா இருக்கட்டும் இல்லைன்னா அது கிங்கோட குழந்தையாவே இருக்கட்டும், குருகுலத்துக்கு அனுப்பிதான் படுக்க வைப்பாங்க. குருகுலத்துக்கு டோட்டலா 12 இயர்ஸ் 20 இயர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு சர்டன் இயர்ஸ் வந்து அவங்க அனுப்புவாங்க. அங்க போய் குரு கூட இருந்து அந்த குருகுலத்துல இருக்கிற வேலையெல்லாம் கத்துக்கிட்டு அது கூடயே சேர்ந்து படிப்பையும் கத்துப்பாங்க. அந்த மரத்தட்டில உட்காந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். சோ அந்த டைம் பீரியட்ல கிங்கை விட குரு குரு அந்த சொல்லி கொடுக்குறாருல அந்த குருகுல இருக்க குரு அவருக்கு தான் மதிப்பு வந்து ஜாஸ்தி. அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அது அந்த வார்த்தை வந்து யாரும் தட்ட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பவர் வந்து அந்த குருகுலத்துல இருக்கிற குருக்கு வந்து இருக்கும். கிங்கோட பையனா இருந்தாலும் அவன் ஒரு நார்மலா ஒரு வேஸ்டியோ அந்த இடத்துல என்ன நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரிதான் அவனும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நார்மல் எஜுகேஷன் தான் அவனும் கத்துட்டு போகணும். சோ அந்த டைம்ல புத்திஸ்ட் வேதாஸ் அப்படின்னு சொல்லி 2 லாங்குவேஜ் இருந்திருக்கும். லாங்குவேஜ் இல்ல அது படிப்போட செப்பரேஷன் வச்சுக்கோங்களேன். புத்திஸ்ட் வேதாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிமாணம் இருந்திருக்கும், ரெண்டு செப்பரேஷன் இருந்திருக்கும். இந்த ரெண்டு செப்பரேஷன் கீழே தான் பீப்புள் வந்து படிச்சிருப்பாங்க. செப்பரேஷன் சில பேர் வேதா செலக்ட் பண்ணுவாங்க, சில பேர் புத்திஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த செப்பரேஷன் கீழே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வேதாஸை கம்ப்ளீட் பண்ணது ரிக், எஜுர், சமவேதா, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதர்ம வேதா அப்படின்னு சொல்லி 4 வேதாஸ் உண்டு வேதாஸ்ல பார்க்கும்போது. அதே மாதிரி புத்திஸ்ட்ல பார்க்கும்போது அதுக்கும் சர்டைன்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ் உண்டு. இவங்க எல்லாம் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, புத்திஸ்ட் வந்து பாலி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பாலி அப்படின்றது ஒரு லாங்குவேஜ், அது பாலின்றது ஒரு தனி விதமான லாங்குவேஜ் கிடையாது. அது சான்ஸ்கிரிட்ல நிறைய டயலக்ட்ஸ் உண்டு, அதுல ஒன் ஆஃப் த டயலக்ட்ஸ் வந்து பாலி. பாலியை வந்து யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா புத்திஸ்ட் பீப்புள்ஸ். புத்திஸ்ட் பீப்புள்ஸ்ன்றத விட புத்திஸ்ட் படிக்கிறவங்க அந்த அவங்கதான் பாலியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிக்வேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வேதா சர்டன்ஸ் கீழே வரும். அந்த இது என்ன படிப்பாங்க அப்படின்னு சொன்னா சான்ஸ்கிரிட். அந்த வழியா தான் லாங்குவேஜ் வந்து அவங்க கத்துக் கொடுப்பாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்த லாங்குவேஜ் சிஸ்டம், இப்படிதான் அவங்க கொண்டு போனாங்க. இந்த மினி ஸ்டோரி புரியுதா இல்ல நான் அகைன் எதுவும் டவுட்ஸ் இருக்கா அந்த மினி ஸ்டோரியில?
நீங்க இதுல க்வெஸ்சனா நீங்க உங்களோட நோட்ல மார்க் பண்ணிக்க வேண்டியது வேதாஸ் புத்திஸ்ட் இந்த ரெண்டு இருக்கு அந்த அந்த காலத்து படிப்புல அதுல குருகுலத்துல போய் படிச்சாங்க அதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். அண்ட் வேதாஸ் வந்து எதுல சொல்லி கொடுத்தாங்கன்னா சான்ஸ்கிரிட்ல, புத்திஸ்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா பாலி. இது மட்டும் உங்களுக்கு கிளியரா இருந்தா போதும். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கையில டெஃபினட்டா ஏதாவது ஒரு நோட்ஸ் இருக்கும், அதுல எழுதி வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அது நம்ம லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அர்மேனியனுக்கு வந்து அதிகமான நோட்ஸ் அவங்களுக்கு இல்ல, நமக்கும் அது ரொம்ப ஈஸியா போச்சு, அதிகமா அதை போட்டு நோண்டிட்டு படிச்சுட்டு நம்ம இருக்க தேவையில்லை. சோ அவங்க வந்து அதிகமா நோட்ஸ் இல்லைன்னு சொல்லி புக்லயே நமக்கு அதை கொடுக்கல. தென் தேர்ட் ஒன் கிரீக், கிரீக்ல இருந்துதான் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கிளாசிக்கல் கிரீக், மாடர்ன் கிரீக் அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஆயிருக்கும். அடுத்தது அல்பேனியன், அல்பேனியனுக்கும் எந்த ஒரு செப்பரேஷனும் நமக்கு கிடைக்கல. ஐ மீன் எந்த ஒரு பிரான்சஸ் அதுக்கு கீழே என்ன வளர்ந்துச்சு அப்படின்ற நமக்கு அந்த கோர்வை வந்து நமக்கு அது கிடைக்கல. அப்புறம் இட்டாலிக், இட்டாலிக்ல இருந்துதான் லாத்தின், அப்புறம் லாத்தின்ல இருந்து வந்ததுதான் பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், ருமேனியன், இந்த எல்லா லாங்குவேஜஸுமே இட்டாலிக்கு கீழே தான் வந்துச்சு. க்வெஸ்சன்ஸ் சில டைம்ஸ் ரொம்ப டைரக்டா இருக்கு. ஸ்பானிஷ் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல மேபி ஆப்ஷன்ல லாத்தின் இருக்கலாம், இல்ல இட்டாலிக் இருக்கலாம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்தோ யூரோப்பியன் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். அந்த பிரான்ச்ல இருந்து ஒன் ஆஃப் த திங்கா தானே இது வந்து வந்துட்டு இருக்கு. சோ சில டைம் ரொம்ப டைரக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் ஸ்கெச் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் தான் போதும், எதுக்கு கீழே எது எது வந்துச்சு, இவங்களுக்கு கீழே இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்ற. மற்றமா இப்ப நம்ம ஃபேமிலி ட்ரீ படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சித்தப்பாக்க ரெண்டு பசங்க, பெரியப்பாக்க நாலு பசங்க அப்படின்னு நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எட்டு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டு பேருக்கு எத்தனை எத்தனை பேர் வருவாங்க, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நீங்களே அவங்களுக்குள்ள சொல்லி படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸி டு மெமரைஸ். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகதான் செய்யும் எக்ஸாம் ஹால் போய். சோ ட்ரை டு மெமரைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் பால்டோ பால்வானிக், பால்டோ பால்வானிக் கீழே வர்றது வந்து பல்கேரியன், செரிபியன், செக்கோஸ்லோவியா தான் செக்னு எழுதியிருக்கேன், ரஷ்யன், பாலிஷ், இது எல்லா லாங்குவேஜும் பால்டோ பால்வானிக் கீழே வரும். அப்புறம் பிரிமேட்டிவ் ஜெர்மானிக்கு கீழே ரொம்ப பெருசா இருக்கு, பிகாஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது, இம்பார்ட்டன்டானதுதான் இங்கிலீஷ் அதுக்குள்ளதான் வருது, அதனாலதான் அது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்றேன். தென் செல்டிக், செல்டிக் நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, அதுக்கு கீழே வரதான் வெல்ஷ், ஐரிஷ் கேலிக், ஸ்காட்ஸ் கேலிக், கேலிக் மான்ஸ்க், MANX அந்த வேர்டு வந்து, ஓகேவா? இந்த லாங்குவேஜ் எல்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னா செல்டிக் கீழே. இப்போ இப்ப பார்த்த அந்த செவன் இது ஓகேவா? பிரிமிடிக் ஜெர்மானிக்கு மட்டும் விட்டுட்டு, பிரிமிடிவ் ஜெர்மானிக், பிரிமிடிவ் ஜெர்மானிக்ல இருந்து எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா காத்திக், ஸ்காண்டினேவியன், வெஸ்டர்ன் ஜெர்மானிக் அப்படின்னு சொல்லி மூணு மூணு இதுவா பிரிஞ்சிருக்கும். இதுல ஸ்காண்டினேவியன்ல இருந்து வந்தது ஸ்வீடிஷ், டானிஷ், ஐஸ்லாண்டிக், இந்த மூணுமே வந்திருக்கும். டானிஷ் பக்கத்துல அண்ட் நார்வேஜியன் போட்டிருக்கேன், அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சோ ஸ்காண்டினேவியன்ல இருந்து த்ரீயா செப்பரேட் ஆயிருக்கும், ஸ்வீடிஷ், டானிஷ், ஐஸ்லாண்டிக், சாரி ஸ்வீடிஷ், டானிஷ் அண்ட் நார்வேஜியன், அப்புறம் ஐஸ்லாண்டிக்னு சொல்லி ஸ்காண்டினேவியன்ல செப்பரேட் ஆயிருக்கும். நம்ம வெஸ்ட் ஜெர்மானிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வெஸ்ட் ஜெர்மானிக்ல ஓல்டு ஹை ஜெர்மன், லோ ஜெர்மன், ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லி மூணாவது பிரிச்சிருக்காங்க. ஓல்டு ஹை ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன், லோ ஜெர்மன்ல இருந்து டச், ஆங்கிலோ சாக்சன்ல இருந்தா மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். அதுலதான் நம்மளோட இப்ப நம்ம பார்த்தோம்ல மிடில் இங்கிலீஷ் என்ன என்னென்ன ஆத்தர்ஸ் இருந்தாங்க, மாடர்ன் இங்கிலீஷ்ல ஹவு த இங்கிலீஷ் க்ரோத் அண்ட் வெக்காபுலரி அண்ட் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். சோ அதுதான் இந்த செக்டாருக்கு கீழே வரும், ஆங்கிலோ சாக்சன், மிடில் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ். கிளியரா இந்த இந்த பிக்சர்? சுருக்கவும் முடியாது, அது மாத்தவும் முடியாது. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம பார்த்த அந்த எயிட் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, இந்தோ ஐரானியன், அந்த எயிட் செப்பரேஷன் சொல்லலாம். அந்த செப்பரேஷனோட டீடைல்டா கொஞ்சம் பார்க்க போறோம். டீடைல்டானா அதுக்குள்ள என்னென்ன ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதுல இருந்து என்ன லாங்குவேஜ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுல இருந்து என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் வேகா தான் போகும், ட்ரை டு லிசன். நெக்ஸ்ட் டைம் லிசன், ஐ மீன் நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீட் அவுட் பண்ணும்போது, நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அகைன் உங்களோட நோட்ல காப்பி டவுன் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு இன்னொரு தடவை ரீட் பண்ணும்போது இன்னொரு தடவை போகும், கொஞ்சம் வேகா தான் போகும். நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருப்போம் பிஏ இங்கிலீஷ்ல, அது எப்படி அந்த கதை நடத்த ஆரம்பிச்சது நமக்கு பயங்கரமா தூக்கம் வருமோ அதே மாதிரிதான் லைட் லைட்டா வரும். பட் ட்ரை டு லிசன், ஓகேவா? கொஞ்சம் கவனிங்கா ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் கவனிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்தோ ஐரானியன், இந்த இந்தோ ஐரானியன்ல ஆல்ரெடி இந்தோ ஐரானியன் ரெண்டு விஷயங்கள் உள்ள இருக்கு, ஓகேவா? நம்ம அதுல நம்ம இந்தோ பத்தி பார்ப்போம், அப்புறம் ஐரானியன் பத்தி பார்ப்போம். இந்தோ அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் இந்தியன், இந்தியன் அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் வேதாஸ் ஆர் த சாக்ரட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி.
வேதாஸ் புத்திஸ்ட் நான் ஆல்ரெடி அந்த ரெண்டு செப்பரேஷன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இதுல அவங்க வந்து வேதாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து புத்திஸ்டையும் சேர்த்து சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியணும் அப்படின்றதுக்காக வேதாஸ். ஓகேவா, அதுல ஓல்டஸ்ட் லிட்டரரி டெக்ஸ்ட் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ்ல தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டஸ்ட் லிட்டரரி டெக்ஸ்ட், லிட்டரரி டெக்ஸ்ட்னா நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம்ல இங்கிலீஷ்ல இல்ல பிரிட்டிஷ்ல லிட்டரரி டெக்ஸ்ட் நம்ம பியோ உல்ஃப்னு சொல்லுவோம், அதுதான் இருக்காது ஓல்டஸ்ட். அப்புறம் கேட்மென் சிம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பாக்குறோம்ல, அதே மாதிரி நம்ம இந்தியால அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் ரிக்வேதா அவங்க சொல்லியிருக்காங்க, ரிக்வேதால என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹிம்ஸ் அண்ட் மந்திராஸ். ஹிம்ஸ் அண்ட் மந்திராஸ்னா கடவுளை வழிபடுறதுக்கோ இல்லைன்னா அந்த காலத்துல ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புக்கா கம்போஸ் பண்ணது மொத்தமா இருக்கும் அதர்வ வேதால பிளாக் மேஜிக் ஸ்பெஷல் மேஜிக் அந்த மாதிரி சர்டன் திங்ஸ் வந்து அதர்வ வேதால இருக்கும். எனக்கு எப்படி அதர்வ வேதா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதர்வ வேதா வந்து இந்த பிளாக் மேஜிக் ஸ்பெஷல் மேஜிக் இருக்குல்ல இந்த மேஜிக் ஐட்டம்ஸ் இந்த அதர்வ வேதா வந்து புத்திஸ்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு சிலபஸ் உண்டு தெரியுமா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சிலபஸ், டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சிலபஸ், வி ஹாவ் அ சிலபஸ். அந்த மாதிரி வேதாஸோட சிலபஸ் தான் ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அப்புறம் அதர்வ வேதான்னு சொல்லி நாலு வேதாஸ் இருக்கு. இது வந்து வேதாஸோட சிலபஸ். அது மாதிரி புத்திஸ்ட்க்கு ஒரு சிலபஸ் இருக்கு. ரிக்வேதால இருக்கிற அதர்வ வேதாவை மட்டும் புத்திஸ்ட் சிலபஸ்ல ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்காக ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதர்வ வேதால பிளாக் மேஜிக் ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் தேவை கிடையாது, ஒரு மனுஷன் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புத்திஸ்ட்ல வந்து அந்த அதர்வ வேதாவை தே வில் நாட் ஆட் ஆன். பாயிண்ட் கிளியரா இப்ப நான் சொன்னது இல்ல ரிப்பீட் பண்ணுமா? இதுல யார பத்தி இப்ப பாக்க போறோம் அப்படின்னா பாணினி. பாணினி வந்து ஒரு கிரேட் கிராமரியன், அந்த டைம் பீரியட்ல இருந்த கிரேட் கிராமரியன். எந்த டைம் பீரியட் பாக்கும்போது 4th century. அவர் தான் நமக்கு லாங்குவேஜுக்கு ஒரு ஃபிக்ஸட் லிட்டரரி ஃபார்ம் வந்து கொடுத்தாரு. இப்ப இங்கிலீஷ்க்கு வந்து பைபிள் மூலயமா தான் சொன்னேன்ல, எழுத்து வடிவமே பைபிள் மூலயமா தான் அது வரவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி அப்ப தமிழுக்கு யார் கொண்டு வந்தா ஒரு ஃபிக்ஸ்ட் லிட்டரரி ஃபார்ம் வந்து எங்க இருந்து வந்திருக்கும், யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா பாணினி அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நோன் அஸ் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்றோம். கிரேட் இந்தியன் எபிக்ஸ் சொல்லி ராமாயணாவும் மகாபாரதாவும் சொல்றாங்க. இந்த ரெண்டு கதையும் ஐ மீன் இந்த ரெண்டு வேர்டையுமே நீங்க ஒரு 1000 times யார் மூலயமா கேட்டிருப்பீங்க, ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி. ஸ்கிரீன் தெரியுதா இல்லனா தெரியலடா? இப்போ தெரியுது மேம். ஓகே, கால் வந்துருச்சு, சாரி. ராமாயண மகாபாரதம் அதான் கிரேட் இந்தியன் எபிக்ஸ். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்ல நிறைய டைலாக்ஸ் உண்டு நான் சொன்னேன், சான்ஸ்கிரிட்ல நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அதுல ஒன் தான் பாலி. பாலி வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? புத்திஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 6th century. இந்த புத்திஸ்ட் யூஸ் பாலி லாங்குவேஜ் கொடுத்துருக்கனா, பாலி இந்த புத்திசம் வந்து இப்பதான் இந்தியா பாகிஸ்தான் இந்த பார்டர் இந்த பிரிவு ஐ மீன் இது வந்து இந்தியா, இது வந்து பாகிஸ்தான், இதுக்கு நடுவில் ஒரு வால், ஒரு வார், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ. இதுவே நம்ம ஒரு 500 years 400 years பேக்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வால், இந்த வார், WAR ஐம் சேக போட்டு அந்த சண்டை போடுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அப்போ இந்த புத்திஸ்ட் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ஸா இருக்கணும், வேதிக் ஸ்கூல்ஸா இருக்கணும், எல்லா இடமுமே இருக்கதான் செஞ்சு. இந்தியா பாகிஸ்தான் இப்போ நமக்கு புரிஞ்சுட்டு அவங்க இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு வேர்டையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப அது பிரிஞ்சிருச்சுல இந்தியா பாகிஸ்தான் சொல்லி, அப்போ இப்ப படிக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் தான் சொல்ல முடியும். இப்ப நம்மளோட ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி சர்டன் திங்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க, பழங்காலத்து யூனிவர்சிட்டிஸ் நாலந்தா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்க நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது பாகிஸ்தானோட இடத்துல கூட இருக்கு. அங்கிருந்து இங்க இருந்து பீப்புள்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி அங்க போய் படிச்சிருக்காங்க. அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அந்த பார்டர் பிரச்சனைன்றது இல்ல. இப்போதான் அந்த பார்டர் பிரச்சனைன்றதை போட்டு பார்டர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது என்னோட இடம் அது உன்னோட இடம்ன்ற ப்ராப்ளம் வந்து இப்பதான் நடக்கு. அப்போ பாலி வந்து யார் யூஸ் பண்ற லாங்குவேஜ்? புத்திஸ்ட். ஓகேவா? அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வந்து பெங்காலி, பஞ்சாபி, ஹிந்தி அண்ட் மராத்தி, அந்த லாங்குவேஜ் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. இதுல ஹிந்தியோட டயலாக்ட்ல வந்து ஹிந்தி நம்ம பேசுறோம்ல நார்மல் ஹிந்தி, அதோட டயலாக்ட்ல எதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா பர்சியன் அண்ட் அரேபிக். நம்ம இங்கிலீஷ் எப்படி வந்து பியூரா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அதுல இருந்து லாத்தின் சேர்ந்துருக்கு,
ஓல்டு நார்த் சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ் கூட மிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா எந்த லாங்குவேஜும் உடனே பிறந்ததுல இருந்து அதுவா வளர்ந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ஒரு லாங்குவேஜ் ஒரு 10 people பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த 10 people ஒரு 100 people ஆயிருப்பாங்க, 100 people 1,000,000 பேர் ஆயிருப்பாங்க. அது இப்படி ஆகும்போது பக்கத்து நாட்டுல பேசுறவன் பக்கத்து வீட்டுல பேசுறவன் எல்லா லாங்குவேஜும் நம்ம கூட மிக்ஸ் ஆகதான் செய்யும். இப்படி மிக்ஸ் ஆகி தான் நம்மளோட லாங்குவேஜும் சரி டயலக்டும் சரி க்ரோ ஆச்சு. அப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டா இட் வில் நாட் பியூரா இருக்காது. அது வந்து அது கூட சர்டன் திங்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்ப ஹிந்தி கூட ஹிந்தி டயலக்ட் கூட மிக்ஸ் ஆன லாங்குவேஜ் வந்து பர்சியன் அண்ட் அரேபிக். அதை பேசுற பீப்புள்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹிந்துஸ்தானி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க ஸ்ப்ரெட் ஆகி ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நார்த்தன் இந்தியால ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹிந்துஸ்தானிஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அடைக்கலமா, இப்ப நமக்குன்னா வீடு, நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கும். அவங்க அது ஒரு 50 வருஷம் ஆனாலும் சரி 60 வருஷம் ஆனாலும் சரி அதான் நமக்கு வீடு. நம்ம தாத்தா கட்டி கொடுத்துருப்பாங்க, நம்ம உட்காந்துருப்போம், அப்புறம் நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள் உட்காந்துருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அதை இடிச்சுட்டு புது வீடு வேணாலும் கட்டுவாங்க. தவிர அந்த லேண்டை விற்க போறதும் கிடையாது, அந்த லேண்டை வேற யார், ஐ மீன் அந்த வீடை வேற யாருக்கும் ஓசியில கொடுக்க போறதும் கிடையாது. நம்ம காலங்காலமா ஒரே இடத்துல இங்கேதான் வாழ்ந்துருப்போம். நம்மளோட நேட்டிவ் எது அப்படின்னு கேட்டா சே சம் பிளேஸ். ஆனா இந்த ஹிந்துஸ்தானி பீப்புள்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. வாண்டரர்ஸ், தேர் வாண்டரர்ஸ்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சும்மா சும்மா ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வீடு செங்கல் வச்சு ஒரு வீடு அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு டென்ட், ஒரு ஓலை குடிசை அந்த மாதிரிதான் அவங்க டென்ட் போட்டுதான் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருந்த டைலக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க பேசிட்டு இருந்த ஒரு மொழி இருக்கு, நான் சொல்ல அவங்க பேசிட்டு இருந்த மொழி அவங்க அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பீப்புள் போற இடத்துக்கெல்லாம், இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல போய் ஒரு 6 months தங்கி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 6 months அங்க இருக்க பீப்புள்ஸ் கூட மிக்ஸ் ஆகும் போது அவங்களோட லாங்குவேஜ் இவங்களுக்கும் இவங்களோட லாங்குவேஜ் இவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆயிரும். சோ அந்த மாதிரிதான் இந்த பீப்புள்ஸ் வந்து பேண்டரஸா இருக்கறனால அவங்க என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா ரோமேனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஐ மீன் எங்க இருந்து எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா டிராவல் த்ரூ நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பெர்சியா அண்ட் அர்மேனியா, இந்த பிளேசஸ் எல்லாம் அவங்க தாண்டி போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டைலக்ட் அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகதான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியன் பத்தி. இது கிளியரா? எஸ் மேம். ஓகே, வேகமா போறனடா இல்ல பாயிண்ட்ஸ் கிராப் பண்ண முடியுதா? மேம் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ டோன்ட் நோ அபௌட் அதர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி எனக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? உள்ள இருக்கிறது ஜஸ்ட் 14 students. ஸோ ஃப்ரெண்டா இருப்போம், ஃப்ரெண்டா தானே மூவ் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் ஸ்ட்ரிக்டா ஸ்கூல் மாதிரி எதுவும் நடத்திட்டு இருக்கல. உங்களுக்கு என்ன தோணுதோ யூ ஜஸ்ட் ஷேர். அப்பதான் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ள. இல்லைன்னா என்னடா 6:30 வந்து ஓகே போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வேணாம், அது அந்த மாதிரி வேகா எனக்கு கிளாஸ கொண்டு போகணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கிளாஸா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஓகேவா? புரியலன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் ஷேர் வித் மீ, ஐ எம் ஹாப்பி டு ஹியர். ஓகேவா? தென் இப்ப நம்ம பார்க்க போறது ஐரானியன். பிகாஸ் நம்ம அதுல ஹெட்டிங்லயே சொன்னா இந்தோ ஐரானியன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தோ பத்தி நம்ம பாத்துட்டோம். இப்ப ஐரானியன், ஐரானியன் எங்க எல்லாம் பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அந்த சைட்ல எல்லாம் ஐரானியன் வந்து பேசிருப்பாங்க, இரான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இரானியனோட லாங்குவேஜ் அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவஸ்டன் அண்ட் ஓல்டு பெர்சியன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? ஐரானியன் பீப்புளோட லாங்குவேஜஸ் என்ன, இந்தோ பீப்புள்ஸ் என்னென்ன பேசினாங்க, இந்த மாதிரி 8 languages இருக்கு, 8 set of group இருக்கு. அந்த 8 set of group அங்க இருந்து என்னென்ன வளர்ந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். யூ ஹாவ் டு மகிடப். ஐரானியன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவஸ்டன் அண்ட் ஓல்டு பெர்சியன் சார். ஓல்டு பெர்சியன் அவங்களோட ஒரு சாக்ரெட் புக், எப்படி நம்மளோட சாக்ரெட் புக் வந்து என்னன்னு சொல்றோம், நம்மளோட இப்போ முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, குரான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டா பைபிள்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு சொன்னா பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்ரெட் புக் இருக்கும். அதே மாதிரி அவஸ்டன் லாங்குவேஜ் பீப்புளுக்கு ஒரு சாக்ரெட் புக் உண்டு. அந்த சாக்ரெட் புக்கோட பேர் தான் சொராஸ்ட்ரியன். ZORASTRIAN சொராஸ்ட்ரியன். அதான் டபுள் கோட்டேஷன்ல போட்டிருக்கேன். பிகாஸ் அது வந்து ஒரு ஒர்க்கோட நேம். அது வந்து யாரோட சாக்ரெட் புக் அப்படின்னு சொன்னா அவஸ்டன் லாங்குவேஜ் அந்த பீப்புளோட சாக்ரெட் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குரூப்ல வந்து என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னா பாலவி, ஆஃப்கான், பெலூச்சி அண்ட் குர்டிஷ், இந்த லாங்குவேஜஸும் இந்த குரூப் கூட ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புரியுதா ஐரானியன்? எஸ் மேம். எஸ்
நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன், காப்பி பண்ணிக்கோங்க. நான் இதை பிபிடி போகணும்னு தான் நினைச்சேன், பட் நான் எல்லாம் பிரான்ச் பிரான்ச்சா இருந்துச்சா, அது ரொம்ப டைம் வேஸ்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஓகேவா? அர்மேனியன், அர்மேனியன் நம்ம பார்த்தோம், அதை பத்தின டீடைல்ஸ் வந்து அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லி நான் பிகினிங்லேயே சொன்னேன். அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்மால் ஏரியா, ரொம்ப குட்டி மக்கள், ஐ மீன் குட்டி மக்கள் இந்த சென்ஸ் கம்மியான மக்கள் தான் அந்த லாங்குவேஜ் வந்து பேசியிருக்காங்க. எங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சவுத் ஆஃப் செசுரா மவுண்டைன்ஸ், அந்த மவுண்டைன்ஸை ஒட்டி இருக்கிற பீப்புள்ஸ் அந்த லாங்குவேஜ் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஈஸ்டர்ன் எண்ட் ஆஃப் பிளாக் சி, அந்த இடத்துல இருக்க பீப்புள்ஸும் அந்த அர்மே அந்த லாங்குவேஜ் வந்து அவங்க யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இது எந்த செஞ்சுரிக்கு நடுவில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா பிட்வீன் த 8th அண்ட் 6th செஞ்சுரி பிசி. அவங்க எதுக்கு செஞ்சுரி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே செட் ஆஃப் பீப்பிள்ஸ் ஒரே லாங்குவேஜை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போறது கிடையாது. இப்ப அவங்க எங்கேயோ செசுரா மவுண்டன்ஸ் பக்கத்துல இருந்திருக்காங்க, அங்க இருக்கும் போது அவங்க இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல அழிவு வந்துருச்சோ இல்லைன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்களுக்கு அதுக்கு மேல அந்த இடத்துல அடைக்கலம் இல்ல, வாழ முடியல அப்படின்னு சொன்னா தே வில் மூவ் ஆன் டு சம் அதர் பிளேஸ். அப்போ அங்க போய் மூவ் ஆன் ஆகும்போது அங்க வந்து இவங்க வெறும் 50 பேர் தான் போயிருப்பாங்க, அங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்போ 5000 பேர் பேசுற லாங்குவேஜ் தான் இங்க பேசணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்துடும். அப்போ இந்த லாங்குவேஜ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். ஏன்னா அங்க இருக்கிற 50 பேர் தான் தெரியும், அடுத்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை அங்க இருக்கிற 5000 பேர் பேசுற லாங்குவேஜ் தான் அந்த குழந்தை பேசும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த அர்மேனியன் அந்த லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். சோ இப்படிதான் சர்டன் லாங்குவேஜ் வந்து எக்ஸ்டென்ட் காணாமே போயிடுச்சு, மொத்தமா அதை வந்து வளர்க்க முடியல. அதுக்குன்னு ஒரு எழுத்து வடிவமும் பேசிட்டு இருக்க மக்களும் இப்ப கரண்டா இல்ல, அதனால அந்த லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அர்மேனியன் கிளியரா? அடுத்து பால்டோ சால்விக். பால்டோ சால்விக்கோட ஆரிஜின் எங்க அப்படின்னு சொன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப், அங்கதான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பால்டோ சால்விக்கா அதே மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க, பால்டோ சால்விக் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. பால்டோல இருந்து செப்பரேட் ஆகுறது தான் லெட்டிக், லித்துனியன், புருசியன். இந்த மூணு லாங்குவேஜுமே பால்டோல இருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பெருசியன் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து இப்ப கரண்டா கிடையாது, கரண்டா இந்த சென்ஸ் இப்போ அது வந்து உயிரோட இல்ல. அதுக்கு பதிலா அந்த வந்து எதால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஜெர்மனால வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சால்விக், சால்விக் வந்து ஈஸ்ட் சால்விக், வெஸ்ட் சால்விக், சவுத் சால்விக் அப்படின்னு சொல்லி இது மூணா பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் சால்விக்ல ரஷ்யன், வெஸ்ட் சால்விக்ல பாலிஷ், சிக்கோஸ்லோவியன், செருபியன், அப்புறம் சவுத் சால்விக்ல பல்கேரியன், செர்போ குரோயேஷியன், சால்வோனியன் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா பாக்கணும் இல்ல வேற எதுலயாவது போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லாத்துலயும் இதே லெக்சர் தான் இருக்கும். ஓகேவா? சேம் சேம் திங் வில் பி ரிப்பீட்டட் எவ்ரிவேர் பிகாஸ் இது வந்து ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸையும் ட்ரூத்தையும் நம்மளால மாத்தவே முடியாது. இப்போ சன் வந்து இந்த பக்கம் தான் தோன்றும் இல்ல இந்த பக்கம் தான் மறையும்ன்றது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்டை நீ எந்த புக்ல போய் எத்தனை தடவை புரட்டினாலும் எந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் அதுவே தான் ரிப்பீட்டடா வேற வேற லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்களே தவிர த சேம் வில் பி டெலிவர்டு, த சேம் தான் அகேன் அகேன் சொல்ல போறாங்க. ஸோ பெட்டர் இன் மகிரம், இதை அப்படியே படிச்சுக்கோங்க. பால்டோ சால்விக் கிளியரா? கிளியர் மேம். நெக்ஸ்ட் ஒன் ஆல்பேனியன். ஆல்பேனியன் எந்த இடத்துல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் கிரீஸ் ஆன் த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அர்டாரிக் சி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இதை பேசியிருப்பாங்க. இது எந்த செஞ்சுரியில அப்படின்னு சொன்னா 5th செஞ்சுரியில. இந்த ஆல்பேனியன் கூட எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ்அப் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா லாத்தின், கிரீக், டர்கிஷ் அண்ட் சல்போனிக், சாரி சால்வோனிக் எலமெண்ட்ஸ். இந்த சால்வோனிக் எலமெண்ட்ஸ் சொல்லி அந்த மேல ஒண்ணு பார்த்தோம்ல சால்வோனியன் அப்படின்னு சொல்லி, அதுவும் இதுவும் வேற. ஓகேவா? இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. இது அல்பானியனுக்கு கீழே வர்ற ஒரு விஷயம். அந்த அல்பானியனுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா லாத்தின், கிரீக் அண்ட் டர்கிஷ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அது கூட மிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் சால்வோனிக், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அது கூட மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நாலு திங்ஸ் வந்து அந்த அல்பானியன் கூட மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆயிது? எஸ் மேம். ஒருத்தங்க எக்ஸ் மேம் எக்ஸ் மேம் சொல்லிட்டு இருக்கீங்க, வாட்ஸ் யுவர் நேம்? குமாரி மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிரீக் அண்ட் ஹெலனிக். கிரீக் அண்ட் ஹெலனிக் தான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக். கிரீக் லாங்குவேஜ் வந்து எங்க இருந்து பெனிட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் நார்த் ஆஃப் யூரோப். பெனிட்ரேட் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பீப்புளை வந்து காலனைஸ் பண்ணிருப்பாங்க, இங்க இருக்கிற பீப்புள்ஸ் இல்ல இந்த கண்ட்ரி வந்து அங்க போய் காலனைஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அங்க இருக்கிற பீப்புள்ஸ் இங்க வந்து காலனைஸ் பண்ணி, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த இடத்துல காலனைசேஷன் வந்து காலனைசேஷன் நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கும், அதனால அங்க இருக்கிற பீப்புள்ஸ் இங்க மூவ் ஆன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கும். அந்த மாதிரி நடந்த சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் லாங்குவேஜஸ் வந்து அங்க இருந்து இங்க எங்கும் வேகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரிதான் கிரீக் லாங்குவேஜ் வந்து எப்படி நார்த் ஆஃப் யூரோப்ல பெனிட்ரேட் ஆகுது. கிரீக் லாங்குவேஜ் வந்து பெனிட்ரேட்டட் ஃப்ரம் நார்த் ஆஃப் யூரோப், நார்த் ஆஃப் யூரோப்ல இருந்து கிரீக் லாங்குவேஜ் வந்து பெனிட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீப்புள் இந்த பேசுற பீப்புள்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஹெலனைஸ் சொல்லுவாங்க, ஹெலனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கிரீஸ், ஐலாண்ட் ஆஃப்
ஏகான் அண்ட் தி கோஸ்ட் ஆஃப் ஏசியா மைனர். ஏசியா மைனர்னு இருக்கு அந்த அது வந்து இடத்தோட பிளேஸ் ஆயிருந்த ஏசியாவோட பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அவங்க மென்ஷன் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஏசியா மைனர் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த கிரீக் அண்ட் ஹெலனிக் இருந்துச்சு அப்படின்றதுக்கு அடையாளமா இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளா எதை சொல்றாங்க, இந்த ஒர்க் எந்த லிட்ரேச்சர் ஒர்க் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசி. இது எப்போ அவங்க எழுதினாங்க அப்படின்னு சொன்னா 8th சென்சுரி பிசி. ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசி உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு ட்வின் ஒர்க். ட்வின் ஒர்க் இந்த சென்ஸ் இந்த கதையோட கண்டினியூஷன் அதுல கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும், அது ஒரு ட்வின் ஒர்க் மாதிரி இருக்கும். தென் அட்டிக் டயலக்ட். அட்டிக் டயலக்ட்ன்றது ஒரு டயலக்ட், டயலக்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, வட்டார மொழின்னு சொல்லுவாங்க டைலக்ட். அந்த அட்டிக்ன்றது அந்த டைலக்டோட நேம். அதை எங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சிட்டி ஆஃப் ஏத்தன்ஸ்ல அந்த அட்டிக்ன்ற டைலக்ட் வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து சும்மா பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் அந்த புக்ல, ஐ மீன் அந்த பிபிடில பிடிஎஃப்ல இருந்துச்சு, அதனால ஐ ஜஸ்ட் ஆடட். ஓகேவா, இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை, பட் ஸ்டில் ஒருவேளை ஒன் வேர்ட்ல கேட்டுட்டானா அப்படின்ற ஒரு பயம் தான். அட்டிக்ன்றது ஒரு டைலக்ட், இது எங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா சிட்டி ஆஃப் ஏத்தன்ஸ்ல வந்து பேசினாங்க. அண்ட் அலெக்சாண்டர் த கிரேட் வந்து கான்கஸ்ட் பண்ணிருப்பாரு. எப்ப கான்கஸ்ட் பண்ணிருப்பானா 336 to 326 BC வந்து அவர் வந்து கான்கஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் மூலியமா, ஐ மீன் இப்ப நார்மன் கான்கஸ்ட் நடந்தப்போ பிரெஞ்சோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் 1066ல வில்லியம் இந்த கான்கரர்னால. அதே மாதிரி இந்த கான்கஸ்ட் ஆஃப் அலெக்சாண்டர் கிரேட்னால டயலக்ஸ் எல்லாமே ரூட் ஆக ஆரம்பிச்சா, ரூட் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஏசியா, சிரிபியா, இஜிப்ட் இந்த இடத்துல எல்லாம் அந்த டயலக்ட் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாருனால அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட்னால அந்த டயலக்ட் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த கிரீக் அண்ட் ஹெலனிக் அந்த லாங்குவேஜஸ் வந்து எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நியூ டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட் யாரோட ஒர்க்கு, நீ யாரோட பைபிள் இப்பதானே பாக்கோம். வில்லியம் டெண்டல், வாட் இஸ் தி இயர்? 1525. லாத்தின் வந்து எதோட பிரான்ச் அப்படின்னு சொல்றாங்க, இட்டாலிக்கோட பிரான்ச்னு சொல்றாங்க, அதனால லாத்தின் ஆர் இட்டாலிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், ஐ மீன் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஸ்ப்ரெட் டு ஸ்பெயின், கால் அண்ட் நார்த் ஆப்ரிக்கா, த ஐலாண்ட் ஆஃப் மெடிடேரியன். இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இந்த லாத்தின் வந்து. அண்ட் ஈவன் பிரிட்டன் கொடுத்துருக்காங்க, பிரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொன்னா, பிரிட்டன் வந்து லாத்தினா காலனைஸ் பண்ணிருப்பாங்க ஒரு கொஞ்சம் பீரியட் வந்து. பிரிட்டன் வந்து லாத்தின காலனைஸ் பண்ணிருப்பாங்க, அப்ப அங்க போய் எல்லா மக்களும் ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டுட்டு இருந்த நேரம் தான் அவங்க வந்து லாத்தினோட வேர்ட்ஸ் வந்து அதிகமா லோன் வேர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க கத்துக்கிட்டதா இருக்கட்டும் அங்க இருந்து வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. லாங்குவேஜ் வந்ததுனால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெஜாரிட்டி லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ரீசன் காலனைசேஷனா தான் இருக்கும். இன்வேட் பண்ணிருப்பாங்க, ஐ மீன் போர் தொடுத்திருப்பாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க தோத்துருப்பாங்க, அப்ப அங்க போய் பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போய் உட்காருவாங்க. சோ அந்த மாதிரி நடக்கும் போதுதான் இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதுல லாத்தின் அண்ட் இட்டாலிக்னு பார்க்கும்போது அது எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெயின், கோல், நார்த் ஆப்ரிக்கா, அது ஐலாண்ட் ஆஃப் மெடிடேரியன், அது ஈவன் பிரிட்டன் கொடுத்துருக்காங்க. பிரிட்டன்ல ஏன் ஸ்ப்ரெட் ஆச்சுன்றதுக்காக தான் அதுக்கு மேல நான் பிராக்கெட் ஐ மீன் ஆரோ மார்க் போட்டு லாத்தின் காலனைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிரெஞ்சு, ஸ்பானிஷ் அண்ட் இட்டாலியன் இந்த மூணையுமே நம்ம ரோமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு லாத்தின்க்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்ஸ், அது ரிலேட்டடான லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, டாண்டேயோட டிவைன் காமெடி, சோனட் ஆஃப் பெட்ராஜ் அண்ட் பொக்காஷியோ. பொக்காஷியோ இந்த வேர்டு நீங்க கேட்டிருப்பீங்க, பொக்காஷியோட டெக்கமரான். பொக்காஷியோட டெக்கமரானை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி இல்ல அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம கேன்டபரி டேல்ஸ் யார் எழுதியிருப்பா? சார் இது சொல்லிருப்பாங்கல்ல, பொக்காஷியோட டெக்கமரான் தெரிஞ்ச பாயிண்ட் தானே இது? எஸ் மேம். ஒரு நிமிஷம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். கேன்டபரி டேல்ஸோட நிக்குது. அப்புறம் சிசாரோ, சிசாரோன்றது ஒரு ஆத்தர் ஓகேவா, அது வந்து அந்த காலத்து ரோமன் பீரியட் அந்த சைட்ல பிகினிங் ஆஃப் கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்னு சொல்லலாம். அந்த டைம்ல இருந்தா சிசாரோன்ற ஆத்தர், அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரோமன் ஒரேட்டர்னு சொல்றாங்க. ஒரேட்டர் அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கர்னு அர்த்தம், ஸ்பீக்கர்னா பேச்சாளர், தமிழ்ல சொல்லலாம் பேச்சாளர். சிசாரோ வெர்ஜிலோட ஏனிட,
எபிக் ரைட்டர், வெர்ஜில் வந்து ஒரு எபிக் ரைட்டர், அண்ட் ஏனிடு ஒரு எபிக் ஒர்க். இது எல்லாமே லாத்தினோட எக்ஸாம்பிளுக்காக அவங்க சொல்றாங்க. இது கிளியரா? லாத்தினர் இன் இட்டாலிக் clear ma'am. clear. then celtic. celtic வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியும் celtic வந்து ஸ்டார்டிங் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சோ மோஸ்ட் யூஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகமா யூஸ் பட்ட லாங்குவேஜ், யூஸ் பண்ண லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில அதை நம்ம செல்டிக் அப்படின்னு சொல்றோம். இங்கிலாந்துல செல்ஃப் பீப்புள்ஸ் தான் பிகினிங்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஓகேவா? அந்த புக்ல இல்லைன்னா ஹிஸ்டரி வந்து அப்படிதான் சொல்லுது. இங்கிலாந்துல பிகினிங்ல செல்ஃப் பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோமன்ஸும் பிரிட்டனும் அவங்களை காலனைஸ் பண்ணாங்க. காலனைஸ் பண்ணதுனால அவங்களோட லாங்குவேஜ் வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பீப்புள் அதனால மூவ் ஆன் ஆகி எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மூவ் ஆன் ஆகி அவங்க எங்கேயாவது ஓடிப்பாங்கல்ல அந்த இடத்துல, அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எங்கெல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்ல ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் ஐசில் ஆஃப் மேன். இந்த பிளேசஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க. இந்த அயர்லாந்துல பேசுற லாங்குவேஜ் தான் ஐரிஷ். அதுக்கு பாயிண்ட் புரியுது இல்ல, அயர்லாந்துல பேசுற லாங்குவேஜ் தான் ஐரிஷ், ஸ்காட்லாண்ட்ல பேசுற லாங்குவேஜ் ஸ்காட்ச் அண்ட் ஸ்காட்ச் கேலிக், அண்ட் ஐசில் ஆஃப் மேன்ல பேசுறதா மேனக்ஸ், MANX. நான் அதுக்கு கீழே அந்த மூணு கம்பாரிசனும் கொடுத்துருக்கேன். அயர்லாண்ட்னா ஐரிஷ், ஸ்காட்லாண்ட்னா ஸ்காட்ச் கேலிக், ஐசில் ஆஃப் மேன மோனக்ஸ். அங்க இந்த கரண்டா இந்த லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. கரண்டா இந்த சென்ஸ் செல்ஸ் வந்து செப்பரேட் ஆகி பிரிஞ்சு ஓடுறாங்களா, அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அப்போ அவங்க ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் செல்ஸ்ல இருந்து டைரக்டா போர்ன் ஆன லாங்குவேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐரிஷ், ஸ்காட், கேலிக் அண்ட் மோனக்ஸ். ஐ ரிப்பீட் த பாயிண்ட் அகெயின், செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்திருக்காங்க. செல்ஸை வந்து துரத்திருக்காங்க, ஐ மீன் துரத்திருக்காங்கன்றதை விட அவங்கள வந்து காலனைஸ் பண்ணிருக்காங்க. யார் காலனைஸ் பண்ணிருக்காங்க? பிரிட்டனும் ரோமன்ஸ் அவங்க வந்து காலனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப காலனைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்த பீப்புள்ஸ் வந்து மூவ் அவுட் ஆவாங்க. சில பேர் மூவ் அவுட் ஆவாங்க, சில பேர் அங்கேயே இருப்பாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை காலனைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து மூவ் அவுட் ஆயிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து மூவ் அவுட் ஆகி அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் போயிருந்திருக்காங்க அப்படின்னா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் ஐசில் ஆஃப் மேன். அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் பீப்புள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க செல்ட்ல இருந்து எடுத்து பேசப்பட்டு வளர்ந்து அது ஒரு மொழியா அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்ததுதான் ஐரிஷ், ஸ்காட்ச், கேலிக் அண்ட் மோனக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் தே ஆர் பார்ன் டைரக்ட்லி ஃப்ரம் செல்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் லாங்குவேஜஸ் ஆர் பார்ன் டைரக்ட்லி ஃப்ரம் செல்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா, ஐரிஷ், ஸ்காட்ச், கேலிக் அண்ட் மோனக்ஸ். இந்த பாயிண்ட் கிளியரா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதான் அகெயின் ரிப்பீட் பண்ண. இஸ் தட் கிளியர்? கிளியர் மேம். ஓகே. அண்ட் செல்ஸ் வேற யாரெல்லாம் காலனைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா, வெல்ஷ், கார்னிஷ் அண்ட் பிரிட்டான். இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி காலனைஸ் பண்ணிருப்பாங்க, அதனால அங்கேயுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்னிஷ் அப்படின்ற லாங்குவேஜ் இப்ப கரண்டா கிடையாது, அது வந்து தொலைஞ்சு போச்சு இல்ல அழிஞ்சு போச்சு, அது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்கிலீஷ் ஹாஸ் ஸ்லோலி ரீப்ளேஸ் செல்டிக் லாங்குவேஜ். அப்ப செல்டிக் தான் முதல்ல லாங்குவேஜா இருந்திருக்கு, அவங்க பேசின, ஐ மீன் அந்த மக்கள் பேசின லாங்குவேஜ் தான் பிகினிங்ல ரொம்ப மேஜரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோ பை ஸ்லோவா, இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், நாட் அ ஒன் நைட் ப்ராசஸ், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஆஃப்டர் தட் அது வந்து இங்கிலீஷ் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இது கிளியரா? கிளியர் மேம். நெக்ஸ்ட் ஜெர்மானிக் ஆர் டியூட்டோனிக். இதோட நம்ம சொன்ன 8 திங்ஸ் முடியுது. க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கொஞ்சம் வேகமா குயிக்கா பார்த்துட்டு ஐ வில் வைண்ட் அப் தி கிளாஸ் ஓகேவா? க்வெஸ்சன் பேப்பர் இப்ப முடிச்சாதான் நெக்ஸ்ட் 12 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். சோ வி வில் முடிச்சலாம் 10 டு 20 மினிட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஓகேவா? கிளாஸ்ல கிளாஸ் நம்ம லேட்டா தான் ஆரம்பிச்சோம். சோ வெயிட் ஃபார் a மினிட். ஜெர்மானிக் ஆர் டியூட்டோனிக். ஜெர்மானிக் தான் நம்ம ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப், ஜெர்மானிக்கோட ஏர்லியஸ்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ப்ரிமிட்டிவ் ஜெர்மானிக் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்னெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஈஸ்ட் டியூட்டோனிக், வெஸ்ட் டியூட்டோனிக், நார்த் டியூட்டோனிக்னு சொல்லி த்ரீ மெயின் டிவிஷன்ஸ் தான் அந்த லாங்குவேஜுக்கு கீழே இது வந்து பிரிக்கிறாங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அப்படின்னு சொல்லி மூணு விதமா பிரிக்கிறாங்க. இதுல காத்திக்கை தான் பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் ஈஸ்ட் டியூட்டோனிக். நம்ம ஈஸ்ட் டியூட்டோனிக் தான் பாக்குறோம், அதை காத்திக் தான் பிரின்சிபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. பை தேர்ட் சென்சுரி, தேர்ட் சென்சுரியில காத்திக் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு மக்கள் கிட்ட. எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்ப்ரெட் டு ஷோர் ஆஃப் பிளாக் சி ஃப்ரம் விஸ்வதலா ரீஜியன் பிகம் த கிறிஸ்டியன்ஸ் இந்த நெக்ஸ்ட் சென்சுரின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, புக்ல இப்படிதான் வேர்டிங்ஸ் இருந்துச்சு. நான் எனக்கு தெரியாது அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சோ நான் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட இதுனே சொல்லலாம். எனக்கு எப்படி புரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, தேர்ட் சென்ச்சுரியில காத்திக் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, அது ஒரு பிரின்சிபல் லாங்குவேஜ் சொன்னாங்க. அது ஸ்ப்ரெட் ஆச்சு, எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஷோர் ஆஃப் பிளாக் சி ஃப்ரம் விஸ்துலா ரீஜியன்றது ஒரு இடத்தோட பேர் ஓகேவா, விஸ்துலா ரீஜியன். அண்ட் பிகம் த கிறிஸ்டியன்ஸ் இந்த நெக்ஸ்ட் சென்ச்சுரி அப்படின்னு சொன்னா, மேபி அந்த டைம்ல கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வே ஆஃப் கிறிஸ்டியானிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சாங்க, பீப்புள்ஸ் நடுவில் வந்து இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க
மக்களை மினிட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா பேஸ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இல்ல பேஸ்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்கும்போது இங்கிலீஷ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த மூலியமா கிறிஸ்டியானிட்டி மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி அந்த காத்திக் வந்து பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆயிருந்து எல்லாருக்கிட்டே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது மேபி கிறிஸ்டியன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால அது கிறிஸ்டியன்ஸா நெக்ஸ்ட் செஞ்சுரியில சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன். இது யாரு அந்த கிறிஸ்டியானிட்டி இந்த நெக்ஸ்ட் சென்சுரின்னு சொல்லியிருக்காங்க, இதை யார் மாத்திருப்பா இல்ல யார் வந்து அந்த டைம்ல மேபி அறிவிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா கிரேட் பிஷப் யூஃபிலஸ், UFILAS நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்களோ ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் இட் யூஃபிலஸ் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, அந்த ஒர்க் நேம் என்னன்றதுல குடுக்கல, அவரோட ஒர்க்கை தான் நம்ம ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ் இன் ஜெர்மானிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறோம். அவர் ஏதோ ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, அந்த லாங்குவேஜ் ஐ மீன் அந்த ஒர்க்கை தான் நம்ம வந்து ரெக்கார்டா எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல ரிட்டன் ஃபார்மேட்ல இருந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல முத முதல்ல வந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் வந்த முத முதல்ல வந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு விஷயத்த தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யூஸ்டு டூட்டோனிக் கூட ரெண்டு லாங்குவேஜஸும் பிலாங் ஆகும். எதுலாம் அப்படின்னு சொன்னா பர்கேண்டியன் வேண்டாலிக், இந்த ரெண்டு லாங்குவேஜுமே ஈஸ்ட் டூட்டோனிக்குள்ளதான் போகும். ஈஸ்ட் டூட்டோனிக் தான் முதல்ல இருந்து பார்த்தோம், காத்திக் அப்புறம் காத்திக் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோம், ஒரு பிஷப் மூலியமா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோம், அவரோட ஒரு ஒர்க் வந்து ஏர்லியஸ்டான ஒர்க்னு பார்த்தோம், அண்ட் அது கூட பிலாங் ஆன கூட ரெண்டு ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது பர்கேடியன் அண்ட் வேல்டாலிக், இந்த ரெண்டு ஒர்க்குமே அவங்களோடது. அப்புறம் நார்த் அது ஒர்க் இல்ல இட்ஸ் எ லாங்குவேஜ் ஓகேவா. நார்த் டியூட்டோனிக் எடுத்துக்கும் போது நார்த் டியூட்டோனிக் எதுல எங்க பாக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஸ்காண்டினேவியா அண்ட் டென்மார்க், இந்த ரெண்டு பிளேசஸ்மே நார்த் டியூட்டோனிக் அந்த லாங்குவேஜ் வந்து பாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காமன் ஸ்காண்டினேவியன் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஓல்டு நார்த்னு சொல்லுவாங்க. ஓல்டு நார்த் நீங்க பிகினிங்ல பாத்திருப்பீங்க ஓல்டு நார்த் அப்படின்ற வேர்ட வந்து. சோ ஈஸ்டர்ன் குரூப் பார்க்கும் போது ஸ்வீடிஷ் அண்ட் டேனிஷ் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் குரூப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நார்வேஜியன் அண்ட் ஐஸ்லாண்டிக், இதுல ஓல்டு ஐஸ்லாண்டிக் தான் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். சில பேர் இந்த ஓல்டு ஐஸ்லாண்டிக் நியூ ஐஸ்லாண்டிக்னு பிரிக்கிறாங்க லாங்குவேஜஸ் வந்து, அதுல ஓல்டு ஐஸ்லாண்டிக் தான் இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன் குரூப் பார்க்கும்போது ஸ்வீடிஷ் அண்ட் டேனிஷ், வெஸ்டர்ன் குரூப் பார்க்கும்போது நார்வேஜியன் அண்ட் ஐஸ்லாண்டிக். இது கிளியரா நார்த் டியூட்டோனிக்ல? எஸ் மேம். And then the last one is West Teutonic. West Teutonic la da nammalo English vandu belong aa irundhukku. Ivlo neram kadha kettadhukku ippa da hero entry aa irukkaru okayva. West Teutonic. West Teutonic endha Teutonic time, I mean endha Teutonic keela English vandu varudhu appdi sonna West Teutonic. Idella vittittu avanga vera edhaavadhu kettaanga adhula Germanic in answer irundhuchu appdi sonna what is the beginning of everything nu kekkumbodhu Germanic da varum. So Germanic that will be the answer. Teutonic la endha West ah North ah East ah appdi solli ketta West indha moonukkum title ah edhu varum appdi sonna Germanic varum. So வெஸ்ட் டியூட்டோனிக்ல தான் இங்கிலீஷ் வந்து பிலாங் ஆயிருக்கும், ஐ மீன் இங்கிலீஷ் வந்து இந்த குரூப்புக்குள்ள தான் வரும். ஸோ அது வந்து த்ரீயா டிவைட் பண்றாங்க, ஹை லோ அண்ட் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்றாங்க. இதோட வெஸ்ட் டியூட்டோனிக் முடியுது. அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஓல்டு ஃப்ரிசன் அண்ட் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார்ம் எந்த சப் குரூப்புக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ ஃப்ரிசன். ஓல்டு ஃப்ரிசன்ன்றது ஒரு ஒர்க்கோட நேம் ஓகேவா, ஓல்டு ஃப்ரிசன் அது ஆங்கிலோ ஃப்ரிசன்ற லாங்குவேஜ்ல இருந்தா வந்திருக்கும். ஓல்டு ஃப்ரிசன் FRISIAN அது வந்து எஃப் நாட் CO அது DO எதுவும் கிடையாது, தட் இஸ் எஃப் நான் கோட ஒழுங்கு கீழே இழுக்கல. ஃப்ரிசன் அண்ட் ஓல்டு இங்கிலீஷ் சப்குரூப் இந்த ரெண்டுமே எந்த சப்குரூப்க்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ ஃப்ரிசன் அப்படின்ற குரூப்பு கீழே தான் வரும். அப்புறம் லூத்தர்ன்றது ஒரு பர்சன், அவரோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பிரிண்டட் இன் ஹை ஜெர்மன். லூத்தர் அவர் வந்து நிறைய பேரு நிறைய இடத்துல பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அதுல நம்ம எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் படிக்கிறோம். சோ அதுல இது ஒண்ணு, லூத்தர்ன்றவரு பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹை ஜெர்மானிக்ல ஒருத்தர் பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா லூத்தர். எதுல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருன்னா ஹை ஜெர்மானிக். இதுல உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இருக்கு. ஹை ஜெர்மானிக்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் எது அப்படின்னு பாக்கும்போது லூத்தரோட பைபிள். அண்ட் லூத்தர் பைபிளை எந்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இட் இஸ் இன் ஹை ஜெர்மானிக் வேண்டியது. தென் ஓல்டு இங்கிலீஷ்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் எபிக் பியோவுல்ஸ், இது அந்த எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் ஐல இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி தட். கிளியரா இது? எஸ் மேம். கிளியர் ஓகே. உங்களோட மொபைல்ல இல்ல க்வெஸ்சன் பேப்பரை யாராவது எடுத்து வச்சுக்கோங்க, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஓகேவா. க்வெஸ்சன் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டைம் என்ன ஆகுது, நான் எடுக்கவா இல்ல ஸ்டாப் பண்ணிக்கவா? 7:39 ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தான், நான் எடுக்கவா இல்ல ஸ்டாப் பண்ணிக்கவா? என்ன க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நான் இல்லைன்னா நான் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நான்
ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறத உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து போட்டா போதும், நான் பாத்துப்பேன் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே, நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல சேர்த்து பார்ப்போம் மேம்னு சொன்னா கூட ஓகே. மேம் இருக்காங்களா லைன்ல? நோ மேம். நோ மேம். ஓகே நீங்களே சொல்லுங்க வாட் ஷுட் ஐ டு. இப்ப பார்த்து ரிமைனிங் பீப்பிள்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை விடவா இல்லைன்னா இன்னும் நானே வச்சுக்கவான்னு சொல்லி. ஸ்னேகா क्वेश्चंस பாத்தறலாம். क्वेश्चंस பாத்தறலாமா? ப்ராப்ளம் இல்லையா? நோ ப்ராப்ளம் மேம். ப்ராப்ளம் இல்ல. ஓகே டன். ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாராவது ஒருத்தங்க ரீட் பண்ண முடியுமா? Find the usage refers to a variety of a language that is a characteristic of a particular group of language speaker. ஓகே இப்ப என்னால க்வெஸ்சன் பேப் இப்ப நான் க்வெஸ்சன் பேப் எங்கிட்ட க்வெஸ்சன் பேப்பர் கையில இல்ல ஓகேவா, எங்கிட்ட மொபைல்ல தான் இருக்கு. இப்ப அங்கேயும் என்னால ஷிஃப்ட் ஆகிருக்க முடியாது, எல்லாமே போட்டோஸ்குள்ளதான் கிடக்கு, ஸோ என்னால ஷிஃப்ட் ஆக முடியாது. நான் அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மேபி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? இப்போ அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கா? டைலக்ட், இடியோலக்ட், அப்புறம் மார்ஃபாலஜி, மார்ஃபிம் அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னாதான் உங்களால எக்ஸாம் ஹால போய் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ நான் எல்லா வேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களால அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நீங்க பெட்டர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த அந்த பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நான் என்னென்ன வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றத நீங்க சைட்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லைன்னா அந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறமா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நோட்ல காப்பி டவுன் பண்ணிக்கிட்டா தி பெஸ்ட், ரொம்ப ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, பிகாஸ் நீங்க படிக்கணும் இல்லை. இது டைலக்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், டைலக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் அவன் வந்து அவனோட வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து டைலக்ட்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு காமனா தெரியும். அப்புறம் இடியோலக்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் யூனிக் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து இடியோலக்ட் அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைலக்ட் அப்படின்னு சொன்னா செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ். சொல்லுங்கடா. சாரி மேம். சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். இன்னும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படும்? நம்ம க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ். ஐயோ, அதாவது நெட் பசங்க உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப கிளாஸ் இருக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். சரி ஓகே மேம். இன்னொரு கிளாஸ்ல நம்ம இஸ் தட் ஓகே ஃபார் யூ? எஸ் மேம் ஓகே. யா ஸ்டூடண்ட்ஸ் இஸ் தட் ஓகே? நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓகே மேம். எஸ் மேம் ஓகே மேம். ஓகே ஓகே கிரேட். சபர்ணா தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Thank you. Thank you.